இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிருக்கும். நீ பாக்குற நீ சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ பாரு. உனக்கு உண்மையிலே ஓட தெரியுமா? ஹே, நான் ஜிடிஏ வைஸ் சிட்டில இருந்து நான் விளையாண்டிருக்கேன். போறியா போறியா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுத்தலாம். இன்றைக்கி நம்முடைய இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் கூட இந்த ப்ரோசன் மாலில் ஃபன் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற அட்வென்ச்சர் கேம்ஸுங்களை பற்றி நம்ம இடையில பார்க்க போகிறோம். நான் இந்த கேம்ஸுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ செலவாகும், எந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேம்ஸை விளையாடலாம், அப்புறம் இதோட ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டுருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. போங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரோசோன் மலை எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரோசோன் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்து சரணம் பட்டியில் இருக்குது. இந்த ப்ரோசோன் மலை சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அன்லிமிட்டெட் அட்வென்ச்சர் கேம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் ப்ரோசோன் மலில். இது எப்படி நான் சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேம்ஸ் விளையாடுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க, அந்த கார்டை வாங்கிக்கணும். மினிமம் பேலன்ஸ் வந்து 300 ரூபா. ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டு எடுக்க போகிறீங்கன்னா 300 ரூபா பே பண்ணிவிட்டு ஒரு கார்டு வாங்கிக்கலாம். அந்த கார்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 250 ரூபாய்க்கு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இருக்கிற கேம்ஸுங்களாம் விளையாடிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ரோசோன் மால் கார்டு வச்சுருந்தனால நான் கார்டு வாங்கலை. 500 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துருந்துச்சு அந்த ப்ரோசோன் மாலில். ஏதோ சிங்கிங் டான்ஸ் காம்படிஷன் மாதிரிலாம் ஃபைனல் கிராண்ட் ஃபைனல் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு லேடி பாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு விளையாண்ட கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஒரு 3 சான்ஸ் நம்மளுக்கு. அதை வந்து நம்ம ஓங்கி அந்த கீழே இருக்கிற ரவுண்டை வந்து நம்ம ஓங்கி அடிக்கணும். நம்ம அடிக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது டோட்டலாக அந்த 3 பாயிண்ட்ஸையும் கவுண்ட் ப்ளஸ் பண்ணி அதுக்கு டோட்டலுக்கு உண்டான கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கேம்ஸுமே நம்ம விளையாட விளையாட அதுக்கு கார்டு கிடைக்கும். அந்த கார்டை வச்சு நம்ம ஏதாவது அவங்ககிட்ட இருந்து பொருள் வாங்கிக்கலாம். அந்த கார்டோட வந்து மினிமம் 200 கார்டு இருந்ததாக தான் பொருள் தருவாங்க. அடுத்ததான் நாங்கள் விளையாண்ட கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன் வச்சு சுடுற கேமு. இது கன் வச்சு நம்மளுக்கு எந்த பறவைங்க போகிறது, அனிமல்ஸ் போகிறதெல்லாம் சுடணும். நம்ம சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கும். இந்த கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணேன், அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க, நான் கேம் விளையாட முடியல. அப்புறம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட இது சொல்லி இந்த மாதிரி ஆச்சுங்கன்னு சொன்னோன்னா, மறுபடியும் எங்களுக்கு அவங்களே அந்த கேம் கொண்டான அமௌண்ட் அவங்களே பே பண்ணி எங்களுக்கு விளையாடுற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. சுடுற மகா ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கம்பியில் தொங்குற கேமு. அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே நம்ம அதை அந்த டார்கெட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 45 செகண்ட் வரைக்கும் அந்த கம்பியிலே தொங்கி அப்படியே இருந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பாப்கார்ன் தருவாங்க. அடுத்து 100 செகண்ட் வரைக்கும் இருந்துட்டோம்னா நம்ம அந்த ஒரு கேம்ஸ்க்கு உண்டான டோக்கன் தருவாங்க. அப்புறம் அப்படியே 200 செகண்ட் வரைக்கும் இருந்துட்டோம்னா எம்ஐ ஃபோன் வரைக்கும் தருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மகா ட்ரை பண்ணியிருந்தான், அவனால் முடியல. 41 செகண்ட் வரைக்கும் தான் அவனால் முடிஞ்சுது. இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. கைஸ், அடுத்து சதீஷ் ட்ரை பண்ண போகிறான், பார்க்கலாம் இவனாவது 45 செகண்ட் கம்ப்ளீட் பண்ணுறானா இல்லையான்னு.
வச்சுக்க அப்படி பிடி எப்படி பிடிச்சாலும் அவர் தான் தடுமாறுறான். ஏ அப்படியே எக்காதரா ஒன்னு இல்லை கிராஸ் ஆயிடுச்சு அப்படியே அப்படியே வந்துருச்சு வந்துருச்சு 30 முடிஞ்சு 35 கொஞ்சம் தாண்டா சதீஷ் அப்படியே 40 வந்துருச்சு 42 43 44 45 ஜூஸ் ஐட்டம் தண்ணீர் பாப்கார்ன் டீ காஃபி எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் என்ன கேம் விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் கேமு. ஒரு 4 பால் கொடுத்துருவாங்க, அந்த பேஸ்கெட் பால் மாதிரி அந்த நெட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போடணும், அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் விளையாடுற மாதிரி வரும். நாங்களும் விளையாண்டுருந்தோம். இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஒரு 55 ரூபா அந்த சம்திங்கில் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமுத்தோம்னா கேம் ஸ்டார்ட் ஆயிரும். நானும் சதீஷும் விளையாண்டுருந்தோம், அப்புறமும் மகா வந்து ஜாயின் பண்ணால். சூப்பராக இருந்தது இந்த கேம் விளையாடுறதுக்கு. டே ஒவ்வொருத்தனா போடு ஒவ்வொருத்தனா போடு 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 நவீன் போடு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அடல்ட்டு விட குழந்தைங்களுக்கு தான் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. குழந்தைங்களாம் வந்தால் நிறைய இந்த பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அதுக்கப்புறம் ரிங் போடுறது, இந்த மாதிரி ஏன்னா ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததான் நாங்கள் வந்து இந்த டேஷிங் கார் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த கார் ஓட்டுற மாதிரி இருக்குமே அது. நானும் சதீஷும் ட்ரை பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டருந்து ஒரு 80 ரூபா பக்கம் கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு 10 நிமிஷம் விளையாடலாம் நம்ம இந்த கேம்ஸ். இந்த கேம்ஸும் அடல்ட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாருமே விளையாடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. என் வண்டி பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் மக்கார் பண்ணிருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆளே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா நம்ம செல்லு விளையாடுற கேமே வந்து நம்ம அங்கே பெரிய சைஸில் விளையாடுற மாதிரி இருந்தது. இந்த சப்வே சர்ஃபர்ஸ், அப்புறம் டெம்பிள் ரன்னு, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்களும் இந்த கேம்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்தது, அதனால் நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் வந்து அந்த ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டு ஒரு பாதையில் நடக்க சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினலாக அது ஒரு பாலத்தில் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் தரும். ஆனால் நாங்கள் இந்த கேம் நாங்கள் ட்ரை பண்ணல, பட் ஒருத்தர் ட்ரை பண்ணியிருந்தார், அதை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 சான்ஸ் தருவாங்க நம்மளுக்கு. நம்ம அந்த பாதையை விட்டு விலகி வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு 3 சான்ஸ் வரைக்கும் இருக்கும். 3 சான்ஸ்க்கு மேலே விலகிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கேம் முடிஞ்ச மாதிரி கணக்கு, கேம் ஓவர் ஆகிடும். இதுக்கு நம்மகிட்ட இருந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் விளையாண்டது பார்த்திங்கன்னா இது வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுற கேமு. டிக்கெட் வரும் இந்த கேம் விளையாண்டோம்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ராடு மாதிரி இருக்கும், அந்த ராடை தூக்கி மேலே வந்து அப்படி கீழே இருக்கணும், அந்த வீல் சுற்றும், அந்த வீல் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு எந்த இதில் வந்து நிற்கிதோ அதுக்கேற்ற உண்டான டோக்கன் தரும். 10 நின்னா 10 டோக்கன் கிடைக்கும், 40 நின்னா 40, 100 நின்னா 100 டோக்கன் கிடைக்கும். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணும்போது 10 மட்டும்தான் நின்றுச்சு, அதனால் எங்களுக்கு வெறும் 10 டோக்கன் தான் கிடச்சிது. நாங்கள் விளையாடுனது மட்டும் இல்லை, இங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 கேம் பக்கம் இருக்கும். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர் கேம்ஸ் மேலாம் நிறையவும் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே பிளான் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களும் கூட்டிட்டு வாங்க, இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே இந்த கேம்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த ஹாரர் ஹவுஸ்னு ஒன்று இருந்தது, இங்கேயும் பேய் வீடு மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 80 ரூபா பக்கம் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ் நீங்கள் கடைசி பார்க்கு வந்தீங்கன்னா இங்கே ட்ராம்ப்ளைன் பார்க்கு, இந்த கிராவிட்டி ஹோப், இது 300 ரூபாயோ 400 ரூபாயோ சார்ஜ் பண்ணுவாங்க. 1 ஹவர் நீங்கள் ட்ராம்ப்ளைனில் விளையாடிக்கலாம். ஆல்ரெடி நான் கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் பார்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆப்போசிட்டில் இங்கே கிரிக்கெட் விளையாடுறது இருக்கும், 200 ரூபான்னு நினைக்கிறேன், 200 ரூபா தான் ஒரு ஓவர் போடுவாங்க. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. போயிருந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் நடந்துகிட்ருந்தது, இந்த நியூஸ் 18 சேனல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, டிஜே மியூசிக்லாம் போட்டு நிறைய ஈவெண்ட் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.